தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் மாதம் வரையிலான நீரை உடனே திறக்க ஆணை. கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அதிரடி உத்தரவு. மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழ்நாடு கடும் எதிர்ப்பு. கர்நாடகாவின் கோரிக்கையை நிராகரித்தது காவிரி மேலாண்மை ஆணையம். அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுவை நிராகரிக்க துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு. ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு 202 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதை நிரூபிக்கட்டும் என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சவால். கோஆப்டெக் ஊழியர்கள் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்க தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் ஒலிப்பெருக்கி பயன்படுத்த கட்டுப்பாடு. அரசு கட்டடங்களில் கட் அவுட் விளம்பர பதாகைகள் வைக்கவும் மாநில தேர்தல் ஆணையம் தடை. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த 4 மாதங்கள் அவகாசம். தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெளிநாட்டினரை கண்காணிக்க மாவட்ட அளவில் தனிப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும். தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை விமானப்படை கல்லூரியில் பெண் அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. லெப்டினன்ட் அமர்தேஷின் நீதிமன்ற காவலை 30 தேதி வரை நீட்டித்து கோவை நீதிமன்றம் உத்தரவு. விஜய் மக்கள் இயக்க கூட்டங்களில் தனது பெயரை பயன்படுத்த நடிகர் விஜய் தடை கோரிய வழக்கு. விஜய் மக்கள் இயக்கம் கலைக்கப்பட்டுவிட்டதாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் பகீர் தகவல். நீட் எஸ்எஸ் பாடத்திட்டம் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். இளம் மருத்துவர்களை பந்தாடக்கூடாது என்றும் சாடல். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சுகாதார அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. மருத்துவ சிகிச்சை பெறுவதில் ஏழை நடுத்தர மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என உறுதி. ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய எதிர்க்கட்சி. ஏஞ்சலா மெர்க்கலின் 16வது ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. Thank you.